இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களுடன் இணைகின்றார் வானிலை அதிகாரி கணபதி பிள்ளை சூரியகுமார். கடந்த சில நாட்களாக இலங்கைக்கு அண்மையில் ஏற்பட்டிருந்த வளிமண்டல குழப்பமானது தற்போது தாளமுக்கமாக வலுவடைந்து இலங்கையின் தெற்காக காணப்படுகின்றது. இது மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர தொடங்கியுள்ளது. இந்த தாளமுக்க நிலை காரணமாக இலங்கையின் அநேகமான பகுதிகள் மேகமூட்டமாக காணப்படுவதுடன் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை தொடரும். கிழக்கு தெற்கு ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் பொலநறுவை மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தேலத்துக்கு 70 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் இடையிடையே சற்று பலமான காற்றும் வீசக்கூடும். தெற்கு ஊவா கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மாத்தறை பொலநறுவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி வரை பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடர்பிராந்தியங்களில் ஏற்பட்டுள்ள இந்த தாளமுக்க நிலை காரணமாக யாழ்ப்பாணம், நன்னார், கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டைக்குள்ளான பொத்தீவு வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தேலத்துக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். அத்துடன் இடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடலானது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மீனவர் சமூகம் மற்றும் கடற்சார்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது மிகவும் அவதானம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.